हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे कृष्ण 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 हरे हरे। नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः। ज्ञान वैराग्य संपूर्णान् हरि भक्ति परायणान् पूर्वाचार्यान् अहं वंदे संप्रदाय प्रवर्तकान् लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तवितराणि तृणायमेने अस्मद्गुरोः भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान भक्तांग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुश मुनिं प्रणतोऽस्मि नित्यं। कलये सुन्दराकारं तदैक प्रियदर्शनं अज्ञान नाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। मुरली मंडित करकमलं मुनिजन मोहनं व्यत्यस्त पादं वनमालाधारिणं प्रेम भक्त मंडल नित्य कीर्तितं श्री प्रेमिकवरदं आश्रयेहं। सप्त प्राकार मध्ये सरसिज मुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्य देशे मृदुधर पणिराड् भोग पर्यंक भागे निद्रा मुद्राभिरामं कटि निकट शिर पार्श्व विन्यस्त हस्तं पद्माधात्री कराभ्यां परिचित चरणं रंगराजं भजेहं। மற்றொன்றும் வேண்டா மனமே மதில் அரங்கர் கற்றி நம்மேத்த கடலினைக்கே உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானே எப்பொழுதும் பேசு ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோயா முனசூனவே இக்கடாட்சைக லக்ஷியானாம் சுலப ஸ்ரீதரஸ்ததாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நம கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேஷ நாசாய கோவிந்தாய நமோ நம நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ गोपिका जीवन स्मरणम् सद्गुरुनाथ महाराज की। श्रीपतियान भगवान श्री हरि நம்முடைய மாதிரி சகி சமேத பிரேமிக வரத தாக்கூர் ஜீனுடைய ஒரு அபார கிருபையாலும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமி ஜீனுடைய ஒரு அத்தியந்த கிருபையாலும் இந்த 21 நாளா ரொம்ப ஆனந்தமா திருமாலையுடைய ஒரு திருமாலை அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதுல நேற்றைய தினம் 16வது பாசுரமான சூதனாய் கள்வனாகி தூத்துரோடு இசைந்த காலம் மாதரார் பயர்கள் என்னும் மலையுள்பட்டு அழுந்துவேனை உதரே என்று சொல்லி குந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றியே அப்படின்னு ஆழ்வார் தன்னோட சரித்திரத்தையே இங்க எடுத்து சொல்றார். தான் எப்படி ஒரு சத்விஷயத்துல ஈடுபட்டு இருந்த பொழுதே வழி தவறி போய் அப்புறம் பெருமாள் எப்படி தவற திரும்பி தடுத்தாட் கொண்டார் அப்படிங்கறத சொல்றார். இந்த சரித்திரம் அப்படிங்கிறது நமக்கு என்ன புகட்டுறது அப்படின்னா பக்தன் ஏதாவது ஒரு ரீதியில பகவான் கிட்ட நமக்கு ஒரு சம்பந்தம் நம்ம ஏற்படுத்திட்டு பக்தன் அப்படின்னா மெய்யர்க்கே மெய்யனான் அப்படின்னு பேர்பட்ட நித்திய சூரிகளாட்டம் ஒரு ஒதுக்கூடிய ஒரு பக்தி
அப்படின்னு கூட இங்க வந்து ஆழ்வா நித்திய சூரியே தான் இருந்தாலும் நமக்கு காட்டுறதுக்கு சொல்றார். அப்பேற்பட்ட பக்தி இல்லாத போனாலும், ஒரு கால் நம்ம பண்ணக்கூடிய பக்தியின் நடுவுலயே நம்ம வழி தவறி போனாலும் அந்த பக்தனை பகவான் கைவிட மாட்டான், அவன் பண்ண பக்தி அவனை கைவிடாது அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இந்த சரித்திரமே. ஏன் அப்படின்னா பகவான் சொல்றான், என் பக்தனை காக்க வேண்டியது, அவனை வழி நடத்திட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. அதனால அப்படி இருக்கக்கூடியவர்களை பத்தி மத்தவா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறது பகவானுடைய ஒரு கருத்து. பகவான் சொல்றான், பாத்தியமானோபி மத் பக்தா விஷயி அஜிதேந்திரியா. எனக்கு என் பக்தன் ஒருத்தன் சொல்லிக்கிறான், அவன் என்கிட்ட பக்தி பண்றான், நம்ம பகவான் நாம சொல்லிட்டு இருக்கான், பஜனைக்கெல்லாம் வரான், கோவிலுக்கு வரான், அவன் தெரிஞ்ச தொண்டுகளை பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும் ஆனா அவன் விஷயங்கள் எல்லாம் அவன் ஜெயிக்கல, அவன் ஜிதேந்திரியனா இல்ல. அவன் வந்து கோவிலுக்கு வந்தா அவன் கைகரியமும் பண்ணுவான், அப்புறம் வீட்டுக்கு போனா அப்புறம் சாமானியமா எல்லா லோக ஜனங்களும் எதெல்லாம் பாப்பாளோ என்னெல்லாம் பேசுவாளோ அது இல்லாம அவன் ஈடுபட்டு இருப்பான் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அஜிதேந்திரியனா இருப்பாங்கிறதுல இன்னுமே லௌகீக விஷயங்கள்ல மாட்டின்றே கூட இருக்கலாம், அப்படி காம குரோதாதிகள்ல அவன் உழண்டு கூட இருக்கலாம். சொல்றார், பாத்தியமானோபி மத் பக்தா விஷயி அஜிதேந்திரியா பிராயா பிரகல்பயா பக்தியா விஷயி நாபிபூயத்தையே அப்படின்னு. இந்த பக்தி ஆரம்பத்துல இருக்கும்போது ஒரு கால் இப்படி எல்லாம் அவன் இருந்தாலும் இருக்கலாம், ஆனா அந்த பக்தி வளர 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 அந்த பக்தியோட வெள்ளத்துல இந்த தோஷங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற. பக்தி வளரணும் இல்லையா, வளர்ந்தா அடிச்சுட்டு போயிடும் சொல்றது கரெக்ட். இது வளர்ந்தமே வளராம பக்தன் பக்தன்னு தன்னை கொண்டாடிண்டு வெள்ளி லோகத்துக்கு வந்து அவன் வேஷம் போட்டுண்டு லோக் பரம லௌகீகமா உள்ள இருந்துட்டு வெள்ள சொல்றவா கிட்ட எல்லாம் தெரிய இப்படி பக்தி பண்ணணும் அப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருந்துட்டு அப்படி இருந்தா அது எப்படி சரியாகும், அவனை பத்தி யாரும் தப்பா பேசாம எப்படி இருப்பா அப்படின்னா. அதுக்கு பகவான் அதுக்கு மேல ஒரு படி போய் சொல்ற, கீதையில சொல்லும்போது அபிச்சேத்து துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாகு சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வ்யவஸ்திதோ ஹி ஸஹ. அபிச்சேத்து துராச்சாரஹ, நல்ல கெட்ட ஆச்சாரம் துஷ்ட ஆச்சாரம் உடையவனாவே இருக்கட்டும், அபிச்சே அப்படியே இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் பஜதே மாம் அனன்ய பாகு, அப்படி துஷ்டனா இருந்துண்டு சரித்திரஹீனா இருந்துண்டு கூட என்ன பஜனை பண்ணாலும் சாதுரேவ சமந்தவ்யா, அவனை சாது அவனை பக்தன் தான் அவன் நினைக்கணும். ஏன் அப்படின்னா பகவானே சொல்றான், உடனே க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானிஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு அர்ஜுன பார்த்து சொல்றான். ஏன் அப்படின்னா அவனை பத்தியான கவலை லோகம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எப்ப அவன் வந்து என்ன பஜனை பண்ணிட்டானோ அவனை பத்தி நான் கவலைப்படுறேன், நான் கவலைப்பட்டு அவனை மாத்துறதை காட்டிலும் லோகம் கவலைப்பட்டு அவனை மாத்திட முடிய போறா. சொல்றாரு இல்லையா ஆழ்வாரி தன் சரித்திரம் சொல்லும் போது, உலகத்தில் இருக்கவாள்லாம் என்கிட்ட புத்தி சொல்லதான் சொன்னா, யாரும் சொல்லாதவாளே இல்ல, இருந்தாலும் அது என் மனசுல போய் தச்சு என் மனசுல மாத்துறதுக்கு அதுக்கு திறமை இல்ல. இப்ப பெருமாள் என்ன பண்ணார்னா, குந்தியில் புகுந்த குதிரே இங்க போகாத இங்க வா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியும் கேட்காம பெருமாள் சொல்லும் போது ஏன் கேட்டேன், அப்படி உள்ள போய் புத்தியில போய் உங்க புத்திய மனச போய் மாத்தி விட்டுறா இல்லையா. பகவான் சொல்றான், நான் அதை பாத்துக்கிறேன், அதனால ஒரு தோஷமே பார்க்க கூடாதான் பக்தாள் பஜனை பண்றா, அவ வாக்குல நாமம் வந்துடுத்து அப்படின்னா தோஷமே பார்க்க கூடாதுன்னு அந்த கஷணமே அவளை பக்தன் நம்ம எடுத்துக்கணும். அதனால்தான் ஆழ்வார் சொல்றார், எப்படி இருப்பாராம் பெருமாள் பக்தன் விஷயத்துல, தன் அடியார் திரு தகத்து தாமரையாளாகிலும் சிதகு சிதகுரைக்குமேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர். அதாவது லோகம் சொல்றத விடணும், தோஷமே யார்கிட்டயுமே பார்க்க மாட்டான். நேற்று தினம் கூட சொன்னோம், மங்கம்ஹரே புலகபூஷணம் ஆசையந்தின்னு மேல உட்கார்ந்துருக்குறது எதுக்குன்னா, எங்கேயாவது பெருமாள் தோஷம் பார்த்துட போறாரே அப்படின்னு நினைச்சுட்டு யாராவது துஷ்டன் வந்தா கூட உடனே தன்னுடைய ஒரு சேஷித்தங்களால பெருமாளை மயக்கி அந்த அந்த துஷ்ட குழந்தைக்கும் அனுகிரகம் பண்ண வச்சுடுவாள் அப்பேற்பட்டவள் தாயார். அப்படி அப்படி இருக்கக்கூடியவள் தாமரையாள் ஆகிலும் அப்படி யார்கிட்டயுமே தோஷம் பார்க்காத அந்த தாயார் ஒத்தனா அசகியமான அபச்சாரம் பண்ணா கூட பொறுத்துன்னு இருந்து அவன் தெரியாம பண்ணிட்டான், அவன் மன்னிச்சுடுங்கன்னு யாருன்னா காக்காசுரன் மாதிரி தனக்கே தீங்கு விளைவிச்சு பொழுதும் அப்பேற்பட்ட துஷ்டனாம இருந்த பொழுதும் அவனை கூட ரட்சிக்கும்படி அவனை திருப்பி போட்டு அவன் சரணாகதி பண்றான்னு பண்ணாத சரணாகத்திய பண்ணதான் அவள் ஏக்க வச்சு பகவான அப்படி மாத்தினா இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கால் ஒருத்தரை பார்த்து புத்தம் சொல்வானால் அவன் எப்பேற்பட்ட ஒரு துஷ்டனா இருக்கணும்,
அதாவது அந்த மாதிரி ஒரு துஷ்டனை இது வரைக்கும் சரித்திரத்தை நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு தாயார் ஒருத்தரை பார்த்து குத்தம் சொன்னான்னு ஒரு சரித்திரம் நமக்கு தெரியல. ஒரு கால் அப்படி இருக்குமானால் அவன் எப்பேற்பட்ட ஒரு தோஷ புத்தியுடையவனாகவும் துஷ்டனாகவும் அவன் இருக்கணும். அப்படி ஒருத்தன் வரும்பொழுது ஒரு கால் தாயாரே பெருமாளை பார்த்து இவன் ரொம்ப துஷ்டன் அப்படின்னு சொன்னா, இவன் இப்படி இருக்கானே இவன் கிட்ட இந்த தோஷம் இருக்குன்னு சொன்னா, அப்ப கூட அவன் இங்க வந்துட்டான் இல்லையா, அதனால பெருமாள் என்ன சொல்லுவானா, என்னடியார் அது செய்யார் அப்படின்னு. அவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது, தப்பா நினைச்சுட்டு இருக்கேன், அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் அப்படிலாம் பண்ணவே மாட்டான்றவாரா அடிச்சு. அப்ப இப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும், அதனால தாயார் ப்ரூஃபோட வராளாம், அவன் எடுத்து காட்டுறாளாம் இவன் என்னைக்கு இப்படி பண்ணான் எப்ப பண்ணான் அப்படிங்கிறத பிரத்யக்ஷமா பிரமாணத்தோட காட்டுறானா இவன் இப்படி துஷ்டன்னு. அப்படி காமிச்சுட்டா இப்ப பெருமாளால இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, ப்ரூஃப் காட்டுறாளே எவிடன்ஸ் இருக்கே அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாதே. அப்ப என்ன சொல்றானா, செய்தாரே நன்றி செய்தார் என்பர் பண்ணிருக்கலாம், அதுக்கு வேற ஏதாவது ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும், ஏதோ நன்மைக்காக தான் அதை செஞ்சிருப்பான்ற, அவன் ஏதோ நல்லதுக்காக தான், ஏன்னா அப்படி இருந்து ப்ரொடெக்ட் பண்றான் பகவான். ஏன்னா அதான் சொல்றான், கிப்ரம் பவதி தர்மாத்மா, இன்னைக்கு அவ கிட்ட இருக்கிற தோஷத்தை நம்ம பார்க்க கூடாது, தோஷோ எத்யபி அப்படின்னு பகவான் சரணாகதி கட்டத்துல ராமாயணத்துல சொல்லும் பொழுது அனுமான் ஒருத்தர் தான் விபீஷர் பக்கம் பேசுறது, எல்லாரும் கூடாது கூடாது சேர்த்துக்க கூடாது சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது அனுமான் மட்டும்தான் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லி, மற்றவர்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மற்றவர்கள் சொன்ன காரண காரணங்கள்லாம் அடிச்சு தன் காரணத்தை அவர் எப்பேற்பட்டவர், தான் அங்க போன பொழுது எப்படி தன் பக்கமா தர்மம் இருந்ததை தர்மத்தை தர்மம் சொல்லி இவரை ரட்சிச்சார், இவருக்கு வந்து ஒரு அவரை வந்து ராவணன் வந்து மரணமே தண்டனையே விதிக்கிறதா இருக்கும்பொழுது தூதனுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது அவமானப்படுத்தி அனுப்பலாம் அப்படிங்கிற தர்மங்கள்லாம் சொல்லி அனுப்பினார் அப்படிங்கறதான் எடுத்து சொல்லி, எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்லவர் அதனால அவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கு ராமர் சொல்றார், எனக்கு ஹனுமான் சொல்றதுதான் எனக்கும் சம்மதம் அதுதான், ஆனா எனக்கும் ஹனுமானுக்கும் ஒரு சின்ன எண்ணத்துல ஒரு சின்ன வேற்றுப்பாடு இருக்கு, என்ன அப்படின்னா சேர்த்துக்கணுங்கிறதுல ஒரே எண்ணம் தான், ஆனா ஹனுமான் என்ன சொன்னார், உங்ககிட்ட எந்த தோஷமும் இல்ல ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும் அதனால சேர்த்துக்கணும் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், தோஷோ எத்யபி துஷ்டனாவே இருந்தாலும் நான் சேர்த்துப்பேன், ஏன் அப்படின்னா பக்கம் எப்ப என்கிட்ட வந்து நிஷ்ணாகத்தின்னு பண்ணிட்டானோ அப்ப அவன் எப்படி இருந்தாலும் சேர்த்துப்பேன், அவன் துஷ்டனா என்கிட்ட வருவான் ஆனா துஷ்டனா இருந்துட மாட்டான், ஏன்னா அவனை இருக்க விடமாட்டேன் அப்படின்னு, அப்படி இருக்க விட்டுற மாட்டேன், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானி தமே பக்தா பிரணஷ்யதி அப்படிங்கிற சொல்லும் பொழுது ஒரு அழகு அர்ஜுன் கிட்ட சொல்ற, என் பக்தன் என்ன கௌந்தேயா பிரதிஜானி நம்மே பக்த பிரணஷ்யதி அப்படின்னு அர்ஜுனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா நீ சொல்லு என் பக்தன் நாசமாக மாட்டான் நீ சொல்லு அப்படின்னு. உடனே அர்ஜுனன் சொன்னா, கண்ணா சொல்றேன் கிருஷ்ணனோட பக்தன் நாசம் ஆக மாட்டான் அப்படின்னா, பகவான் சொன்னா நான் அப்படியா சொல்ல சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்னா என் பக்தன் நாசம் ஆக மாட்டான்னு சொல்லுங்கிற. உடனே அர்ஜுனன் என்ன நீ சொல்லுங்கிற, உடனே கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றான், என் பக்தன் நாசமாக மாட்டான் அப்படின்னானா, என்ன நான் பக்தனோட பக்தனே நாசமாக மாட்டான் பொழுது என் பக்தனா நாசமாக போறான். காண்டவ தகனத்துல மயன் அப்படிங்கிற அந்த அசுரன் அப்படி ஓ அவன் வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அர்ஜுனனோட, அர்ஜுனன் வந்து காண்டவ வனத்தையே தானம் பண்றது அக்னிக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு தானே, அப்ப அதுல அந்த மயனுக்கு வந்து என்ன பண்றான் மயன்னா, ஓடி போகும்போது கண்ணன் சுதர்ஷனாஸ்திரத்தையும் வச்சுட்டுதான் அங்க தானம் பண்றான், அப்ப அந்த அஸ்திரம் துரத்தும் பொழுது கண்ணா கண்ணா அப்படின்னு பகவான கூப்பிட்டு சரணாகதி பண்ணாம பண்ணாம அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்தினான், உடனே அந்த சுதர்ஷனாஸ்திரம் திரும்பி போயிருந்தான் தொடாம, ஏன்னா நமே பக்த பிரணஷ்யதி அப்படிங்கிறது அவ்வளவு சத்தியம் இல்லையா, அதனால சொல்றார் நீ நம்ம மற்றவர்கள் நம்ம யாருமே பகவான் பக்தர்கள் கிட்ட ஒரு தோஷம் பார்க்க கூடாது அப்படிங்கறத காட்டுறார். பகவானே தோஷத்தோடு இப்படி சொன்னா அபிச்சே சு துராச்சாரா அப்படின்னு சொல்லிட்டா அப்ப எல்லாருக்கும் என்ன தோணும், அப்படின்னா துஷ்டனா இருந்துட்டே பக்தி பண்ணலாம் அப்படின்னு இது வந்து தைரியம் கொடுக்குற மாதிரி ஆயிடும் இல்லையா. முதலையே இப்படிதான் ஆரம்பிச்சார் ஆழ்வார் சொல்லும் பொழுது, காவலில் புலனையை வைத்து அப்படின்னு நீ காவல் எல்லாம் வச்சுக்காம உன் இஷ்டப்படி என்ன வேணுமோ பண்ணிட்டு நாமா சொல்லி, இதெல்லாம் சொன்னா அப்ப நாமா சொல்லிட்டு தப்பு பண்ணலாம் அப்படின்னும், பக்தனா இருந்துட்டு நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னும் தைரியம் வந்துடுமோ அப்படின்னு, அதுக்குதான் பகவான் சொல்றான் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவன் அப்படி இருக்க மாட்டான் துஷ்டன் பண்ண மாட்டான், அவன் அப்படி பண்றதுக்கு அவன் பண்ற பக்தி விடாம நான் வந்து அவன் கிட்ட இப்படி அவன் மனசை இப்படி திருப்பி போதறேன் என்று சொல்லி தன்பால் ஆதரம் பெருக வைத்து
தங்கிட்ட அன்ப வர வச்சு அத அன்ப வர வைக்கிறதோடு நிறுத்தாம அந்த அன்ப பெருக வைப்பேன் அப்படின்னு அது பெருக 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 அது குறைஞ்சாதுன்னு அது போதும் தோணி வேற எங்கேயாவது போதும். அந்த இன்பம் வந்து மேல மேல லௌகீக சுகங்கள்லாம் எப்படி இருக்கும், முதல் வாட்டி நம்ம அதை என்ஜாய் பண்ணும்போது கிடைக்கிற சுக்கம் ரெண்டாவது வாட்டி அதே என்ஜாய் பண்ணும்போது கிடைக்காது. இல்லையா, அந்த டிமினிஷ் ஆயிண்டே வரும். அது அந்த மாதிரிதான் நமக்கு எல்லாமே. இப்ப ஒரு ஒரு அளவுக்கு காஃபி குடிப்பா சில பேர் ஒரு டிகாக்ஷன் லெவல்ல, அது ஒரு மாசம் ஒரு வருஷம் குடிக்க 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 அந்த போராத வாட்டி அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி திரும்ப ஸ்ட்ராங் ஆக்கி அதே சுகம் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா அனுபவம் அப்படித்தானே இருக்கு. ஆனா பகவத் விஷயம் மட்டும் எப்படின்னா அனுபவிக்க அனுபவிக்க அது இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும், அதுக்கு திருப்தியே ஏற்படாது. திருப்தியே ஏற்படாத மாதிரி பகவான் நம்மளை பண்ணிடுவான் அப்படிங்கறதுனால இங்க சொல்ற சிப்ரம் பவதி தர்மாத்மா. அதனால அவர்களை பத்தி நீ அதுதான் இந்த இடத்துல இந்த சரித்திரத்துல காட்டுறார். குண்டடுப்படி ஆழ்வார் மூலமா காட்டக்கூடிய விஷயம், எப்படி வழி தவறி போனாலும் பண்ண பக்தி வீணா போகாது, பண்ண ஜபம் வீணா போகாது, சொன்ன நாமா வீணா போகாது, பண்ண கைங்கரியம் வீணா போகாது. பகவான் நம்மளை திரும்பி திருத்தி ஆட்கொள்வான். ஏதோ நம்மளை அப்படி வந்து ஒரு பக்தன் பக்தனா இருந்துண்டு சத்சங்கத்துல இருந்துண்டு ஒரு காலம் அதை விட்டு விலகி போனா பகவான் வந்து ஏதோ கர்மா கழிக்கிறதுக்கு அவன் அப்படி விட்டுட்டு திரும்பி பிடிச்சுக்கிறதுக்கு தான் பண்றான்னு எடுத்துக்கணவே தவிர, குருநாதர் ஒரு காலம் ஒரு ஜீவனை அப்படி கைவிடவே மாட்டார். ஒரு வாட்டி சந்நிதிக்கு வந்து நாமா சொன்னாலும் அந்த ஜீவன் கண்டிப்பா குருநாதருக்கு ரட்சிப்பார். அந்த ஜீவன் எங்க இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த ஜீவன் இந்த உடம்புல இருக்க வரைக்கும் திரும்பியே வராமையே கூட இருக்கலாம், ஆனாலும் ஜீவன் வீணா போகாது, குருநாதர் காப்பாத்துவார் அப்படிங்கறதுதான் இதுல பகவான் சொல்றான். அந்த சரித்திரத்துல அதை அப்படி எடுத்து காண்பிச்சான். மேல ஆழ்வார் இது மொத்தமே இந்த 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 பதினஞ்சாவது பாசுரத்துல இருந்து பகவான் தனக்கு பண்ண கருணை, தான் எப்படி இருந்தோம் எப்படி பெருமாள் மாத்தினார் அதுதான் திரும்பி திரும்பி சொல்ல போறார். அதனால அடுத்த பாசுரத்தை சொல்றார், விரும்பி நின்று ஏத்த மாட்டேன் விதி இல்லேன் மதி ஒன்றில்லை, இரும்பு போல் வலிய நெஞ்சம் இறை இறை உருகும் வண்ணம், கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே, விரும்பி நின்று ஏத்த மாட்டேன் விதியிலே மதி ஒன்றில்லை. ஆழ்வார் நான் எப்படி முன்னாடி இருந்தேன், என்னோட வாக்கு காயம் மனசு இதெல்லாம் முன்னாடி எப்படி இருந்தது அது அப்புறமா எப்படி மாறிட்டு அப்படிங்கிறத ஒரே பாசத்துல ரெண்டா சொல்றார். விரும்பி நின்று ஏத்த மாட்டேன், நான் முதல்ல எப்படி இருந்தேன் அப்படின்னு எப்படி இருப்பா. சாமானியமா லோகத்துல குருநாதர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம ஒரு நேச்சர்னு ஒண்ணு உண்டு எல்லாருக்கும், எல்லாத்துக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துக்குமே ஒரு நேச்சர் இயற்கை அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஒரு பந்து நம்ம மேல தூக்கி போட்டோம்னா அது கீழேதான் வரும், அதுதான் அதுக்கு சுபாவம். கீழேந்து நம்ம மேல தூக்கி போடுறதுக்கே ஒரு போர்ஸ் வேணும், ஆனா அது மேல ஒரு இடத்துல வச்சு கட்டி விட்டா அது கீழே உருண்டு விழுறதுக்கு போர்ஸ் வேண்டாம், அது தானா வந்து விழும், அது நேச்சர். அதே மாதிரி நம்ம தண்ணி ஜலம்னு எடுத்துட்டா அதுவும் மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு தானா வந்துடும், இதெல்லாம் வந்து சுபாவம். இல்லையா, நம்ம குருநாதர் ஒரு உதாரணம் எப்பவுமே சொல்லுவார், ஒரு வீட்டுல போய் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம், அது இப்பதான் பேசலாம் ஆரம்பிச்சிருக்கு வீ பழகிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த அந்த வீட்டுல ஒரு கால் அவர்கள் ஒரு சாதாரண சம்சாரிகளா இருந்துட்டு வீட்டுல வந்து ஏதாவது சினிமா பாப்பா டிராமா பாப்பா சீரியல்லாம் பாப்பான்னு வச்சுப்போம், அப்படி இருப்பாளானா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா சொல்லி கொடுக்காமையே அந்த பாட்டெல்லாம் கத்துட்டு அது பாடுன்னு இவ சொல்லாமையே அந்த குழந்தை அந்த பாட்டெல்லாம் பாடும், அதுக்கு தானா வந்துடும். இவ டெய்லி பாக்குறாளா, அந்த டெய்லி பாக்குறதுல டெய்லி எது வருதோ அது தானா வந்துடும். இளம் வயசுல அதை டக்குன்னு பிடிச்சுக்கிறது பட்டுன்னு வந்துடும், அது அதையே நிறைய சொல்லும், யாருமே கேட்கவே வேண்டாம் அது பாட்டு பாடிட்டே இருக்கும். ஆனா இதுவே அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்கணும்னா படாத பாடுபட வேண்டியிருக்கு. அந்த குழந்தைக்கு தானா அப்படி சம்ஸ்காரம் இல்லாத போனா அதை சொல்லி கொடுத்தாலும் அதை எல்லாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த வயசுல எதை கத்து கொடுத்தாலும் டக்குன்னு கத்துக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ஏஜ் அது. இருந்தாலும் இது கத்துக்கணும்னு சொன்னா அது உட்காந்துக்காது, அது கேட்காது. அதை நம்ம என்ன அம்மா என்ன பண்ணுவானா, நீ மட்டும் இந்த ஸ்லோகத்தை கரெக்டா இன்னைக்கு ஒரு லைன் படி, ஒரு லைன் நீ சொல்லிட்டியானால் உனக்கு நான் ஐஸ்கிரீம் கொடுப்பேன் அப்படின்னா தான் அது பண்ணும். இந்த சினிமா பாட்டு பாடுறதுக்கு அம்மா வந்து அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், அதுவே பாடுறது. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்படி சொல்ல வேண்டியிருக்கு, யாராவது வந்து இந்த குழந்தைய ஸ்லோகம் சொல்லி சொல்லு அப்படின்னா சொல்லவே சொல்லாது, அப்பதான் அதுக்கு அப்படியே வெக்கமா இருக்கும், ஒண்ணுமே பண்ணாது. அம்மா வந்து இப்போலாம் சொல்லி அந்த அம்மா வந்து அதை கஜோல் பண்ணி நீ எப்படியாவது சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கணும் இல்லையா. ஏன்னா குரு அதை சொல்லுவார், அதுதான் நேச்சர். அழகா சொல்லுவார், உலகத்துல நிறைய பேர் புஸ்தகங்கள்லாம் எழுதுறாங்க, அது எழுதும்போது குருநாதர் சொல்வார் எப்படி எழுதுறானா,
ஹவு டு மேக் மணின்னு எழுதுறானே தவிர யாருமே வை டு மேக் மணின்னு எழுதுறது ஏன் எதுக்காக நீ சம்பாதிக்கணும் யார் எப்படி சம்பாதிக்கலாம் இன்னும் பணக்காரனா எப்படி ஆறா அப்படிலாம் வேணா புக் எழுதுவாளே தவிர நீ ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு யாரு ஏன்னா யாரும் சொல்லி கொடுத்து நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் எல்லாரும் நேச்சுரலா அது பண்றா அது அப்படியே தானா அது புரியறது இல்லையா அது வந்து லௌகீகமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி இந்திர சுகங்களா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி நம்ம சௌக்கியமா இருக்கணும் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைகளா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா தானா வந்துடுறது தானா வந்துடுறத மட்டும் இல்லாம போதும்னே தோண மாட்டேங்கிறது எவ்வளவு அனுபவிச்சாலும் இப்ப சொன்னோம் ஆனந்தம் குறைஞ்சாலும் ஆனந்தம் குறையறதுனால அது விட்டுடுறது இல்ல அது வேற என்ன பண்ணா இன்னும் ஆனந்தம் இன்னும் கிடைக்கும் இன்னும் சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இன்னும் தானே உழலறோம் அதான் நீங்க சொல்றார் போதும்னு நமக்கு தோணாது புகழா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் போதும்னு குருநாதனுக்கு ரொம்ப வேடிக்கையா ஒரு கதை சொல்வார் ஏன் அந்த நம்ம நேச்சர் எப்படி ரொம்ப எவ்வளவு சிம்பிளா இருக்கு என்னன்னா ஒரு ராஜா வந்து நல்ல நல்ல ராஜாவா இருந்தான் அவனுக்கு வந்து ஒரு சவரம் பண்றதுக்கு ஒரு பார்பர் இருந்தான் அவன் நித்தியம் வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவான் இவருக்கு அந்த இடத்துல உட்காந்துருப்பான் ராஜா வரும்பொழுது அவன் அந்த வேலையெல்லாம் பண்ணுவான் நித்தியம் ராஜா அந்த மாதிரி அவனை சவரம் பண்ணிக்க வரும்பொழுது பார்த்தா ராஜா வரப்பின்னு வந்து அவன் தயாரா இருப்பான் இல்லையா இவர் அங்கேயே நடந்து வரும்போது பார்ப்பார் அவன் ராஜா வர்றது தெரியாம இருக்கும்பொழுது அவன் பாட்டு பாட்டு பாடிட்டு இருப்பான் விசில் ஊத்திட்டு இருப்பான் ஒரே ஒரே குத்தூகலமா இருப்பான் ராஜா பாத்துட்டே வந்தா மந்திரியை கூப்பிட்டு கேட்ட இவன் மட்டும் எப்படி ஒரு சந்தோஷமா இருந்துட்டே இருக்கான் நம்மளால அப்படி இருக்க முடியலையே நமக்கு 1000 கவலை இருக்கு இவன் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்கான் இவனுக்கு என்ன எப்படி இப்படி குறை இல்லாம இருக்கு அந்த மந்திரி சொன்ன அவனுக்கு உங்களுக்கு இப்ப என்ன இல்ல இவன் இப்படி சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றேன் அவன் இந்த சந்தோஷமா இருக்கிறது தானே அவன் இந்த சந்தோஷமா இல்லாம உங்களுக்கு நான் அடுத்த வாரத்துக்குள்ள ஆக்கி காட்டுறேன் அது முடியும் தோணலப்பா ரொம்ப நாளா அவன் இப்படிதான் இருக்கான் பாத்துன்னு தான் இருக்கேன் நீங்க கொஞ்சம் பொறுத்திருப்போ ராஜா அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணா அடுத்த வாரம் ராஜா வரும்போது பார்த்தா பே சோர்ந்து இருக்கான் தள்ள கை வச்சுட்டு இருக்கான் எப்படியோ உட்காந்து ஏதோ ரொம்ப அப்படியே சிந்தனையில இருக்கான் ராஜாக்கு அவரையே அறியாத ஒரு சந்தோஷம் படம் நம்மள மாதிரி இவரும் நம் போல் ஆயிவிட்டாருன்னு இவரும் நம்மள மாதிரி கொஞ்சம் சோகமா இருக்காருன்னு அவனுக்கு ஒரு ஒரு திருப்தி அப்புறம் மந்திரியை போய் கேட்டார் என்ன பண்ணனே அவன் அப்படி ஒரே வாரத்துல இப்படி ஆயிட்டான் போன வாரம் அவன் வந்துட்டான் இல்லையா அவன் போகும்போது என்ன பண்ணேன் ஒரு சின்ன பானையில பாதி தங்க காசு நிரப்பி கொடுத்துட்டேன் இனிமேல் அவன் ஜென்மா முழுக்க அது எப்படின்னா முழு பானையும் தங்காசா ரொப்பணும்னு யோசிச்சு யோசிச்சே அவன் வாழ்க்கை போயிடும் அதனாலதான் அவனுக்கு கவலையா நடக்கப்படுறது எப்படி நிரப்புறது ஏன்னா இதெல்லாம் இல்லாம இருக்கே இது கிடைச்சு விட்டேன்னு இல்லாம இது போராது இதுக்கு மேல வரணும் வரணும்னு அது போதுன்ற எண்ணமே வரலையே இப்படிதான் எல்லாருக்கும் லௌகீகமா நமக்கு இப்படிதானே ஒரு இயற்கை இருக்கு அப்படின்னும் பொழுது என் வாக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ற இந்த லௌகீக விஷயங்கத்துல எப்படி எனக்கு ஒரு விருப்பம் தானா வருதோ அது போருங்கிற எண்ணம் எப்படி எனக்கு வரமாட்டேங்கிறதோ அப்படி இல்லாம விரும்பி நின்று ஏத்த மாட்டேன் இதுவே ஒரு பஜனை இல்ல பகவன் நாமா சொல்லணும் இல்ல பாகவதம் படிக்கணும் இல்ல கோவிலுக்கு போனோம்னு வந்துடுதுனா அப்ப மட்டும் என்ன அதுல வந்து ஒரு ருச்சி எனக்கு வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறது அப்படி இல்ல தான் இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த முதல் ரெண்டு வரி தான் எப்படி இருந்தோங்கிறத சொல்ற எனக்கு வந்து அதுல ருச்சியே இல்ல அந்த மாதிரி எனக்கு ஆசை வரல குருநாதர் சொல்லுவார் ரொம்ப அழகா எல்லார் காதலையும் ரெண்டு கர்ண பிசாசு வந்து பேசிட்டே இருக்கும் என்ன பிசாசு அப்படின்னா இது வந்து கேட்ட உடனே சத்சங்கத்துல எல்லாருக்கும் அப்பா நம்மளை பத்தி தான் நம்மளை பத்தி தான் தோன்ற அளவுக்கு குருநாதரத் அப்படி அவ்வளவு கரெக்டா நம்மளை படிச்சு சொல்வார் ஏன் அப்படின்னா முதல்ல சத்விஷயமா இப்ப நாமா ஒரு சத்சங்கத்துக்கு போயிட்டோம்னு வச்சுப்போம் குஜி கதைக்கு போயிட்டோம் இப்ப குருநாதர் அதுல வந்து நாமத்தை பத்தி அப்படி சொல்ற அப்போ அன்னைக்கு தோணும் நம்ம வந்து நிச்சயமா இப்ப நாமா அப்படி இருக்கு நாமா பத்தி இப்படி சொல்றா நமக்கு இவ்வளவு பிரபாவம் இருக்குங்கிறா நம்ம கண்டிப்பா நாமா சொல்லணும் இப்ப நாளையில இருந்து நான் சொல்றேன் யாராவது இப்பல இருந்து நான் சொல்றேன்னு சொல்லவே மாட்டேன் சங்கல்பமே வராது நாளையில இருந்து சொல்றேன் அப்படின்னு முதல்ல சொல்றேன் அப்ப எந்த சத்து விஷயமா இருந்தாலும் சரி இனி நம்ம நாளையில இருந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல புத்தி மாதிரி ஒண்ணு சொல்லுவான் மனசு அவ்வளவு அழகா காட்டும் அது மாதிரி நல்ல விஷயம் மாதிரியேதான் காட்டும் அப்படி சொல்லுமா சரி அதை மீறி போய் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு எப்படியோ இன்னைக்கு சரி இன்னைக்கு ஆரம்பிச்சிடுது அப்படின்னு உட்கார்ந்துட்டு நாமா சொல்ல ஆரம்பிச்சு கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் தியானமா நாமா சொல்லுவோம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலயே 1/2 மணி நேரம் ஆயிட்டு இருக்கும் இதுக்கு மேல இருந்தா நமக்கு நிறைய வேலை கெட்டு போயிடும் நம்ம மீதி இது நிறைய முதல் நாளைக்கு இவ்வளவு சொல்றதே போதும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லணும் இதுக்கு மேல எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு 1/2 மணி நேரம் சொல்லியிருக்கோம் அது போதும் நம்ம மீதி நாளைக்கு பண்ணிக்கலாம் இது போதும் 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 இப்படிதான் சொல்லுமா சரி கண்ணை திறந்து பார்த்தா கரெக்டா 2 நிமிஷம் ஆயிருக்கும் ஆனா அதுக்குள்ள அந்த மனசு வந்து ரொம்ப நேரமா நம்ம சொல்லிட்டா மாதிரியும் ஒண்ணு போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணும் இப்ப வேண்டாம் அப்புறமா பண்ணு பாகவதம் எடுத்து படிச்சோன்னா 2 சாப்டர் ஆயிட்டு போதும் போதும் இன்னைக்கு 2 சாப்டர் போதும் நாளைக்கு வேணா 5 சாப்டரா படிச்சுக்கலாம் நாளைக்கு வேணா 10 சாப்டரா படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் அதாவது அழகா சொல்லுவார் குருநாதர்
இது படிக்கும்போது இதுக்கு இன்னும் ஒன்னும் ஒரு பத்து சாப்டர் படிச்சுட்டு எழுந்துக்கலாமே, இன்னொரு 1000 நாம சொல்லிட்டு எழுந்துக்கலாமேன்னு தோணக்கூடாதா? ஆனா அப்படி தோணலையா? ஏன் அப்படின்னா மனசுக்கு அப்படி ஒரு துஷ்ட சங்கம் இருக்கு. இங்க இருந்ததுன்னா அதுக்கே இருக்கு. எப்ப சம்பாதிச்சுட்டோன்னு தெரியல, யாரோ வந்து நம்மள கெடுக்கணும்னு இல்லாம சத்தியத்துல நம்ம மனசே நம்மள கெடுக்கறது இல்லையா? அதனாலதான் மகாபிரபு அதறி சொல்றார், நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலஹ ஏதாதிருஷீ தவ கிருபா பகவன் மமாபி துர்தைவ வீதிருஷமிஹா ஜனினானுராக சொல்றார். நாம் நாம் அகாரி பகுதா, இவ்வளோ எண்ணற்ற நாமங்கள் இருக்கு கண்ணா உனக்கு, இத்தனை ஆயிரக்கணக்கில் நாமங்கள் இருக்கு, அனந்த நாமம் உடையவன் நீ. அதுல ஒரு ஒரு நாமத்துக்கும் நிஜ சர்வசக்தி, உனக்கு இருக்கிற சக்தி எல்லாம் அதுல இருக்கு, அது இப்பேற்பட்ட பிரபாவம் இருக்கு. ஆனா சத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலா, அதை நினைக்கிறதுக்கு அதை சொல்றதுக்கு கால நியமங்கள் தேச நியமங்கள்லாம் எதுவுமே வைக்கல, நீ ரொம்ப சுலபமா வச்சிருக்க. அப்படி ஏதாதிருஷி தவ கிருப்பா, உன் கிருப்பா அப்படி இருக்கு. ஆனா பாரு, மமாப்பி துர்தெய்வம், என்னோட ஒரு துர்பாகியம் என்னன்னா அந்த நாமத்துக்கு ருச்சி வர மாட்டேங்கிறது, அதுல எனக்கு ஒரு அனுராகம் ஏற்படலையே, அப்படி ஒரு துர்பாகியம்ங்கிறாரு. அதை சொல்றாரு நேரத்துல ஆழ்வார், விரும்பி நின்று ஏத்த மாட்டேன், புள்ளியான எனக்கு ஆசையோட ஒரு ஒரு சத்த சத்தியத்திலயோ பகவத் விஷயத்திலயோ பண்ணும்போது குரு அதை சொல்வார். ஒரு பூஜை பண்ணா கூட அந்த பூஜை நம்ம வந்து ஆசைய நாமதேவர் பத்தி சொல்லும்போது சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தைக்கு நித்தியம் நித்தியம் நம்ம என்னைக்கு பூஜை பண்ணோம், நம்ம என்னைக்கு பூஜை பண்ணோம்னு ஆசை வந்து அவ அப்பா வந்து ஊர்ல இல்லன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அம்மா கூப்பிட்டு நீ இன்னைக்கு பூஜை பண்ணலாம்னு சொன்ன அந்த க்ஷணமே அந்த ஒரு உற்சாகம் கட கட கடன்னு ஓடி போய் அந்த சந்திரபாகையில குளிச்சு பட்டு கட்டிண்டு ஒரு கோபிச்சந்திரனை இட்டு துளசி மாலையை போட்டுட்டு ஓடி போய் அப்பா எங்கேயாவது வந்து நான் பண்றேன்னு சொல்லிட போறாளே அதுக்குள்ள நம்ம பண்ணிடணும்னு அவசரமா ஓடுறான் இல்லையா அந்த உற்சாகம். உத்தவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது 5 வயசு குழந்தையா இருக்கும்போதுல இருந்தே அம்மா கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா கூட போவே மாட்டாராம், கூப்பிட்டு கூப்பிட்டு வாடா வாடாப்பா ஒரே வாய் சாப்பிட்டு போடா சாப்பிட்டு. ஏன் அப்படின்னா அங்க கண்ணனோட ஒரு சின்ன உருவம் பண்ணி வச்சுட்டு ஒரு குட்டி மூர்த்தி ஒண்ணு பண்ணி வச்சுட்டு அந்த அந்த கண்ணனுக்கு உற்சவம் காட்டால பருத்தேக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவனோடதான் சுத்தின் இருப்பா, அவனோட உற்சவம் பண்ணிட்டு அதனால ஒப்பவே உற்சாகமா உற்சவங்கள் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அந்த உத்தவன்னே பேர் வந்ததுன்னு குருநாதர் அழகா சொல்வார். அப்படி இந்த உற்சாகமா இருக்கணும் இல்லையா, விரும்பி அது ஆசையா பண்ணணும். இப்ப கார்த்தால எழுந்துக்கும் போதே வாடா இப்ப எழுந்த உடனே நம்ம 1 மணி நேரம் நாம சொல்ல போறோம் அப்படின்னு ஆசையா சொல்லமா, இன்னைக்கு 1 மணி நேரம் எப்படியா சொல்லிடணும், இன்னைக்கு இன்னைக்கு முடிச்சுடணும் அப்படின்னு இல்லாம இன்னைக்கு ஆசையா சொல்லணும், இன்னைக்கு பாகவதத்திலயா இன்னைக்கு துவச்சரித்திரம் வரப்போறது, இன்னைக்கு தக்ஷயகம் முடிச்சுட்டோம் இப்ப இது அதுவச்சு படிச்சுடலாமா அப்படின்ட்டு ஆசையா அது அது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு அந்த மாதிரி விரும்பி விரும்பி பண்ணோம் இல்லையா. சொல்றா பெரியவாச்சான் பிள்ளை, ஏதாவது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஆச்சரியமான விஷயத்த நம்ம பார்த்தா அதை பத்தி பேசிட்டே இருக்க மாட்டோம்னா, அது ஒரு அந்த ஆசை இருந்தா அதாவது ஒண்ணு ஆச்சரியமா இருந்தா அதை பத்தி பேசிட்டே இருக்கும், இல்ல ரொம்ப ஆசை இருந்தா ஒரு அம்மா என்ன பண்ணுவா, ஒரு குழந்தை வந்து அம்மா ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம், அது அன்னைக்குதான் முதல்ல எழுந்து நிக்கிறது இல்ல முதல் வாட்டிம்மா அப்படின்னு கூப்பிட்டுனா அன்னைக்கு வந்து பாக்குறவா கிட்ட எல்லாம் அதை சொல்லுவா இல்லையா, இன்னைக்கு அதை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா அது பேசி எடுத்து இன்னைக்கு அதை நின்றுது பாரு அதை பண்ணிட்டு பாரு அப்படி அந்த குழந்தை பண்ற அந்த லீலைகள்லாம் இன்னைக்கு அந்த குழந்தை குழந்தையா இருக்கும்போது இல்ல, அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து வரும்போது அந்த பேரன் பேட்டிக்கிட்ட அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் அப்படின்னு பேசுறதுல அதுக்கே வருது இல்லையே. ஏன் ஆசை அந்த அன்பு, அப்ப கூட அந்த அம்மாவுக்கு அந்த ஹிருதயத்துல அந்த குழந்தையோட முகம் குழந்தையா இருக்கும்போது ஞாபகம் வந்து அது அப்ப பண்ணதெல்லாம் நினைச்சுட்டு அது ஒரு லீலையா கண்ணனோட லீலை மாதிரி அப்படி சொல்லுவா இல்லையா, அப்ப ஆசை இருக்கணும் இல்ல ரொம்ப நன்றிமா பார்த்தேன் இன்னைக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டதுன்னா அதை வச்சுட்டு யாரை பார்த்தாலும் நீ அவனுக்கு சொல்றேன் பாரு அப்படின்னு போன் பண்ணி சொல்லுவான் இல்லையா. அது மாதிரி சொல்ற அப்படி பகவான் இப்படி ஆச்சரியமா அங்க படுத்துருக்கான், அப்படி ஒரு தர்சனம் கொடுத்துருக்கான், இப்படி ஆச்சரியமா சிருஷ்டி பண்ணிருக்கான், ஆச்சரியமா நம்மளை படைச்சிருக்கான், நமக்கு இப்படி எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கான், இப்படி ஆச்சரியங்கள்லாம் இருக்கு, அதோட இல்லாம நம்ம கிட்ட அப்படி பேரன்பு வச்சிருக்கான், நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு இலவசமா கொடுத்துருக்கான், அவன் கிருப்பைய வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு காமிச்சுட்டு இருக்கான், இது ஏதாவது ஒண்ணு தப்பிடிச்சுட்டு அவனை பத்தி பேசிட்டு கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி இல்லையே இந்த வாக்கிந்திரியம் எப்படி இருக்குன்னு சொல்றார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இந்த வாக்கிந்திரியம் லௌகீக விஷயங்களை இதுக்கு வந்து பகவத் விஷயம் பேசணும் அப்படின்னா சக்தியே இருக்காது, முடியவே முடியாதுன்னு லௌகீக விஷயம் பேசணும்னா அது ரொம்ப
ரொம்ப எஃபிஷியண்டா பேசுவான். யாராவது வந்து சத்சங்கத்துக்கு வரல அப்படின்னா எனக்கு உடம்பே ஆல, உடம்பே முடியல, தள்ளல அப்படின்ட்டு வரமாட்டான். அப்புறமா இவன் சத்சங்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு, மாமி போயிட்டு வந்துட்டு அதே ஒரு 8-9 மணிக்கா சத்சங்கம் முடிச்சு, அப்பதான் இவன் என்ன பண்ணிருப்பா, சத்சங்கத்துக்கு போனவா சீக்கிரம் வீட்டுக்கு அப்புறமா ராத்திரி வந்து நீ வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு போனவா, அந்த கதையில கொஞ்சம் லேட் ஆக 9 மணிக்குள்ள வர வேண்டியவா, 9:30 ஆயிட அவ அங்கேயே திரும்பி வரும்போது இந்த மாமி வரமாட்டே முடியலன்னு சொன்ன மாமி நிஜமாவே முடியலன்னா வர முடியாட்டி உள்ள படுத்துனாவது படுத்து தூங்கி இருக்கணும். திண்ணியில உட்காந்து இந்த மாமி திரும்பி வராடான்னு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 9:30 மணிக்கு மேல பிடிச்சு வச்சுட்டு, ஆமா இன்னைக்கு நீங்க போனால என்னால்தான் முடியல வர முடியலன்னு அரை மணி நேரம் இந்த மாமியை வீட்டுக்கு போக கூட பேசிட்டு இருப்பான். ஏன் அப்படி இது இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து இப்படி வெளில வந்து பேசுறதுக்கு, அங்க வந்து கதை கேட்டிருக்கலாமே அப்படின்னா விரும்பி நின்று ஏத்த மாட்டேங்குது. அந்த அதுல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துருதுன்னா, உனத்துல விருப்பம் இருக்கு அப்படின்னா, அப்ப நமக்கு எந்த உடம்பு வந்தாலும் சொல்லிக்க மாட்டோம், சொல்லக்கூட மாட்டோம். ஏன்னா சொன்னா அது எங்கேயாவது நம்மள அனுப்பாம விட்டுருவாளே. குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும், வெளில எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும், விளையாடும் போது கீழே விழுந்து முட்டியில அடிபட்டுருச்சுன்னா ரத்தம் வரும், அதை தொடச்சுட்டு ஆன் அழுது அம்மா கிட்ட போகாது. ஏன்னா அம்மா கிட்ட போனா திரும்பி விளையாட விட மாட்டான். அதனால என்ன பண்ணுவோம், நல்லா விளையாடிட்டு அந்த வலியெல்லாம் ஒண்ணு பொருட்களே படுத்தாம ரொம்ப நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் இருக்கின அப்புறம் வீட்டுக்கு வந்து பேன் அழும். இன்னும் அப்பதான் விழுந்த மாதிரி அது எப்போ விழுந்திருக்கும். இதை ஏன் அப்படின்னா, விருப்பம் அந்த விளையாட்டுல அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசைனால, அதுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இதை சொல்லித்தா நமக்கு அது கிடைக்காம போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுப்பா இல்லையா, அவரு பண்ண மாட்டான். இந்த ஆசை இருந்துடுச்சுன்னா அது அந்த அந்த மாதிரி இருக்க பக்தர்கள்லாம இருப்பா, ஜுரம் அடிக்கும் வீட்டுல யாருக்கும் சொல்ல மாட்டான், இன்னும் கதை இருக்கு போக விட மாட்டான், நம்மள போயிட்டு வந்து அப்புறம் படுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறவாலாம் இருப்பா. அந்த மாதிரி விருப்பம் இருக்கணும் இல்லையா. அதனால சொல்றாள், விரும்பி நின்று ஏத்த மாட்டேன். ஆத்ம நிவேதனத்துல சொல்லும் பொழுது, கிம் அந்யைஹி அசதாலாபைஹி பவதஹ சரித்தம் வினா சம்சார சுகபாஷாசு சத்யோ மூக்கத்வம் ஆப்னுயாம் அப்படின்னு எப்படி இருக்கணும்ன்றார். கிம் அந்யைஹி அசதாலாபைஹி பவதஹ சரித்தம் வினா, உன் சரித்திரம் இல்லாம வேற அசத் விஷயங்கள்லாம் எதுக்கு பேசணும், சம்சார விஷயங்கள் ஏதாவது பகவத்குணம் சொல்லணும்னா வாக்கு திறக்கணும், இல்லாத சும்மா பேசணும்னா அந்த நேரத்தை நான் ஊமையாவே ஆயிடணும் அப்படின்னு. இன்னைக்கு லௌகிக விஷயமே பேச முடியாம நான் ஊமையாவே, அது பெரிய அனுகிரகம். ஏன்னா இவ்வளவுதான் பேசலாம் இருந்ததுன்னா அதை பகவத்குணத்தை மட்டும் பேசுறதுக்கு வச்சுக்கலாமே. அதனால சொல்றார், அப்படி இருக்கணும் அந்த சக்தி, அந்த வாக்குக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பம் இல்லை அவனை பத்தி பேசுறதுக்கு, விரும்பி நின்று ஏத்த மாட்டேன். பெருமாளை பார்த்தேன்னா சொல்ற, நீ பெருமாள் சொல்ற, நீ அதை பத்தி வருத்தப்படாத, பேசலன்னா என்னப்பா பரவாயில்ல, மத்ததெல்லாம் ஏதாவது பண்ணலாமே, உன் உடம்பு இருக்கு, உன் உடம்பு வச்சுட்டு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னார். அதுக்கு சொல்றார், விதி இல்லேன் அப்படின்னா, விதிஹினா விதானே, விதி விதானேன்னு, விதினா உடலால செய்யக்கூடிய ஒரு செயல். அதை இங்க சொல்ற என்ன அப்படின்னா, உடம்பும் எனக்கு வணங்காது, ஏதோ வாக்கால் தான் நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லை, வாக்கால் தான் உன்னை வந்து உன் குணங்களை பேச மாட்டேன், நாமங்களை சொல்ல மாட்டேன்னு இல்லை, உடம்பும் ஒரு க்ஷணம் போய் உன் முன்னாடி போய் நமஸ்காரம் கூட எனக்கு பண்றதுக்கு வணங்காது, எந்த கைங்கரியும் பண்ண மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படிதான் இருக்கேன். அதாவது சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, எந்த வாக்கு பகவத் குணம் பேசுறதோ அதுதான் அதுக்குதான் நாக்குனே பேரு, எந்த ஒரு கையே பகவானுக்கு பூஜை பண்றதோ அதுக்குதான் கையினே பேரு அப்படின்னு சொல்றது. சா ஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி யௌ தத் பூஜா கரவு கரவு அப்படின்னு விஷ்ணு தர்மத்துல சொல்லும் பொழுது, இந்த வாக்குக்கே என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா, மைத்ரேயர் சொல்றார் மிதுரர் கிட்ட பாகவதத்துல, ஏகாந்த லாபம் மதிப்போனு பும்சாம் சுஸ்லோக மௌளையே குணவாதமாகும்னு, வாக்குக்கு இருக்க ஒரே பிரயோஜனம் பகவத் குணம் சொல்றதான், சொல்லாத போனா என்னன்னா. சௌனக்கர் சொல்றார், அத விலே பதோ ருக்ரம விக்ரமான்யே சிம்பத கர்ண புட்டே நரசிய ஜிஹ்வாசதீதாதுரிகேவசூதநசோபகாயதுருகாயகாதாவாரபரம்பட்டகிரீடஜுஷ்டம்அப்யுத்தமாங்கம்ஜனமேன்முகுந்தம்சாவௌகரௌநோகுருதசபர்யாம்ஹரேலசத்காஞ்சனகங்கணௌவாபர்ஹாயதேதேநயனேநராணாம்லிங்காணிவிஷ்ணோஹோநிரீக்ஷதோயே பாதௌ ந்ருணாந்தௌ த்ருமஜன்மபாஜௌக்ஷேத்ராணிநானுமிருதோஹரேர்யௌ ஜீவச்சவோகவதாங்கிரேணும் கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் எதுக்கு கூட்டிருக்கான் பகவான், அத்தனையும் பகவத்கீதையில ஈடுபடுறதுக்கு. விலேபத்தோ உருக்ரம, இந்த காது வழியா பகவத்குணம் கேட்கலன்னா அது காது இல்ல, அது வெறும் பாம்பு இருக்கக்கூடிய ஓட்டை, அவருக்கு ஓட்டைன்னு பேரே தவிர காதுன்னு பேர் கிடையாது. எந்த நாக்கு பகவத்குணம் பேசலையோ அது நாக்கு கிடையாது,
எந்த தலை பகவானை பார்த்து வணங்கலையோ அது பாரம் தானே தவிர அதுக்கு தலை அப்படிங்கிறதுக்கு பேர் கிடையாது. இந்த கையால பகவானுக்கு பூஜை பண்ணலையோ அந்த கை இருந்தும் இல்ல இல்லாததே ஆகும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதான் இங்க சொல்றார், விரும்பி நின்று ஏத்த மாட்டேன் விதி இல்லேன். நான் இது எதுவுமே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன், இதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். வாக்காலையும் சரி உடலாலையும் சரி பகவான் சொல்றான் பரவாயில்ல, எல்லாராலையும் வாக்காலையும் உடலாலையும் பண்ண முடியாது, இந்த மனசுல எப்பாவது நீ நினைச்சா போதுமே அப்படின்னா சொல்றார். மதி ஒன்று இல்லை, உன்னை பத்தி நினைவில்லை அப்படின்னா ஏதோ உன்னை அப்படி ஒன்று முக்கமா மதி ஒன்று இல்லை அப்படின்னு என் மனசு வந்து ஒரு முக்கமா உன நினைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. என்னன்னா நீ இருக்கேன்ற நினைவே எனக்கு இருக்காதுங்கிற மதி ஒன்று இல்லை. நீ ஒருத்தன் இருக்கேன் பகவான் ஒருத்தன் இருக்காங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது, ஈஸ்வரன் இருக்காங்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது. அப்படியா எந்த அறிவுமே கிடையாதான இல்லையா? அவர் வெளிவச்சன பிள்ளை சொல்றார், அப்படி இருந்தா பரவாயில்லையே அப்படி இல்லையா, உன்வாசி அறியாதொழிந்தால் நீ ஒருவன் உண்டென்று இருக்கும் அறிவும் கூட இல்லை. ஆனால் உன்னை ஒழிந்த சகல பதார்த்தங்களினுடைய ஸ்வரூப சுவாவங்களை உள்ளபடி அறிய க்ஷமனாயிருப்பது அப்படிங்கிற பகவத் விஷயமா இருந்தா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா லௌகீகமா ஏதாவது இருந்தா அது எங்கேயோ காதல் அதை பத்தி உயிர்நிறுத்தினா கூட அது என்ன ஏது அப்படின்னு யாரையா போய் விசாரிச்சு கூகுள் பண்ணி அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுல இருந்து உள்ள 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 லிங்க் கிளிக் பண்ணி போய் டீட்டெயில்டா அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சமர்த்தமா இருப்பானோ அதெல்லாம் எனக்கு இருக்கும். என்னோட எல்லா புத்தியும் என்னோட இன்டெலிஜென்ஸையும் வந்து லௌகீக விஷயங்கள்ல அப்படி ரொம்ப தீவிரமா பிரயோஜனப்படுத்துவேனே தவிர ஆனா உன் விஷயமா அதை நான் இருக்க மாட்டேன். பெருமாள் சொல்றார், கவலைப்படாத, இந்த மூணுக்குல இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நான் என் பக்கமா திருப்பிக்கிறேங்க, நான் அதை வெள்ளமா என் பக்கம் திருப்பிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு சொல்ற. அது முடியுமான்னு உன்னாலேயே முடியுமான்னு தெரியல. இரும்பு போல் வலிய நெஞ்சம், மன நெஞ்சு எப்படி இருக்குன்னா அஷ்மசாரம் ஹதயம் பதேதம் எத்யமானி ஹரிநாம தேனி. மனசு எப்படி இருக்குன்னா பகவன் நாம சொன்னா மனசு உருக வேண்டாமா, அதெல்லாம் எதுவுமே காதுல விழுந்தா கூட கல்லு மாதிரி இருக்கு சொல்றாரு. இரும்பு போல் வலிய நெஞ்சம், இரும்பு கூட ஒரு கால் நெருப்புல போட்டு நெருப்புல ஜெயிச்சா அதை வளச்சுடலாமோ என்னவோ, என்ன என்னோட மனசும் பக்கம் திருப்பவே முடியாதுங்கிற அளவுக்கு அப்படி நான் இருக்கும் பொழுது இது என்ன நிலைமை? நான் இப்படி இருந்தேன், இரும்பி நின்று ஏத்த மாட்டேன் விதி இல்லை மதி ஒன்றில்லை, இரும்பு போல் வலிய நெஞ்சம்னு நான் இருக்க. அடுத்தது சொல்றார், நான் அப்படி இருந்தேன் உன் கிருப்ப உன் அருள் உன் பெருமை எப்படி இருக்க அப்படின்னா, அப்படி இருந்த என் நெஞ்ச இறை இறை உருகும் வண்ணம் பட்டுன்னு அப்படி உருக்கிடலையா, இறை இறை உருகும் வண்ணம்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருமாள் வந்து அந்த கடும் இரும்பு மாதிரி கல்லு மாதிரி இருக்கிற நெஞ்ச அப்படி கரைச்சானும். எப்படி கரைச்சான்னா, ஒரு நிலம் இருக்கு பல வருஷம் அதுல மழையே பெய்யாம அப்படியே அந்த பூமி அப்படியே பொளந்து அந்த அளவுக்கு அப்படியே ட்ரை லேண்டா இருக்குன்னா, அதுல மழை பெய்ய 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 முதல் மழை பெஞ்ச உடனே அப்படியே அத்தனையும் திரும்பி சேர்த்தா ஆயிடாது இல்லையா, அது பெய்ய பெய்ய என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேல் மண் கரைய 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 அது கொஞ்சம் மேல சாஃப்டாக ஆக, இன்னும் மழை பெய்ய பெய்ய அது இன்னும் சாஃப்டாக சாஃப்டாக, அப்புறமா பெரிய மழை பெய்ய பெய்ய அந்த இடம் அப்படியே ஸ்லஷியா ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி சொல்றார், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இறை இறை உருக்கும் வண்ணம் பட்டுன்னு மொத்தமா உருக்காம கொஞ்சம் கொஞ்சமா கிருப பண்ணி கிருப பண்ணி இந்த உலக விஷயத்துல இருந்து திருப்பி உன் விஷயமா என் மனச மாத்தி, எப்படி அப்படியே கல்லு மாதிரி இருக்கு, கல்லா இருந்தா என்ன வைரமாவே இருந்தாலும் இன்னொரு வைரத்தால வெட்டிட முடியுங்கிற மாதிரி நீ வைரமா இருந்து என் மனச அப்படி உருக்கி உன் பக்கம் திருப்பினியே அப்பேற்பட்ட கிருப பண்ணையே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி பண்றது யார் பண்ணானா, சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை, யார் அப்படி பண்ணானா, சுரும்பமர் சோலை சூழ்ந்த திருவரங்கத்துல எப்படிதான் இருந்ததோ திரும்பி திரும்பி வண்டினம் உரலும் சோலை அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சொல்றார், சுரும்பு சுரும்புனாலும் வண்டுன்னு தான் அர்த்தம், சுரும்பு அமர் சோலை சூழ்ந்த அந்த அரங்கம் எப்படி இருக்குன்னா, இந்த சோலைகள் முழுக்க அப்படியே வண்டு இருக்கான், ஏன் அதற்கு எப்ப அந்த சோலை எப்பவுமே நவ நவமா இருக்கிறதுனால அந்த வண்டுகள்லாம் எப்பவுமே அங்க தங்கியிருக்கான் இருந்து அமர் சுரும்பு அமர் அங்கேயேதான் இருக்கான் எல்லாம். ஏன் கொஞ்ச நாள் எப்பவுமே தேனி கூட என்ன பண்ணும், பூல தேன்றதா இருக்கும், அதுக்கப்புறம் வேற பூ போயிடும், இந்த சோலையில இருக்க தேனெல்லாம் எடுத்துக்கிட்டுனா வேற சோலையை தேடிட்டு போகும் அப்படிதானே போனோம். இப்ப சொல்ற சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, இந்த சோலையில தேன் தீர்ந்தாதானே இங்க இருந்து போறது, இந்த சோலையில தேன் தீரவே மாட்டேங்கிறதா இருந்துட்டே இருக்கான், அது நவநவமா இருக்கிறதுனால இப்படி இந்த வண்டு நீங்க இருக்கான், அப்படி இந்த சோலையில யார் இருக்கான்னா பெரிய பெருமாள் இருக்காராம் கோவில் கொண்ட கரும்பினை. பெருமாள் நேரத்துல எப்படி வர்ணிக்கிறார், ஒரு கரும்பு படுத்துட்டு இருக்காங்க,
ஸ்ரீரங்கத்துல ஒரு கரும்பு படுத்துட்டு இருக்குங்கிற கரும்புன்னு சொல்லுவானே கரும்பு சாறு, நம்ம கரும்பை விட கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? உங்க சொல்ற அப்படி சொல்லலையா? சுவாமி பெரியவாச்சாரம் பிள்ளை வியாக்கியானம் இது, கரும்புன்னு ஏன் சொன்னார்னா கரும்பு தான், கரும்பு ஜூஸ் வந்து கரும்போட சாறு ஸ்டிக்கியா இருக்குமா, அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிக்குமா, இது அந்த மாதிரி பிசு பிசுலாம் ஒட்டிக்காம இருக்கிறதுனால கரும்பா. சரி கற்கண்டுன்னு சொல்லலாமே, அப்படின்னா கற்கண்டுங்கிறது இயற்கையானது கிடையாது, கரும்புல இருந்து ப்ராசஸ்டா பண்ணக்கூடியது, இது அப்படி இல்ல, இயற்கையாவே இப்படி இனிமையா ரசமா அப்படியே ரொம்ப அழகா படுத்துட்டு இருக்கக்கூடிய கரும்பா இருக்கிறதுனால இங்க சொல்ற சாஸ்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது அவனே ரசஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது, அது அவனே ரசம் அப்படின்னே சொல்றது. அது இங்க சொல்றாரு அப்படி கரும்பில்லை, இப்படி கரும்புனா போய் பெருமாள் அப்படியே கடிச்சு சாப்பிடணும்னு தோன்றது இல்லையா? அது ஜாகிரதையா சொல்ற கண்டு கொண்டு, இந்த கரும்பு எப்படின்னா கடிச்சு சாப்பிடுற கரும்பு இல்லையா? இந்த கரும்பை தித்திக்கும், கண்ணால பார்த்தாலே தித்திக்குமா, காதால கேட்டாலே தித்திக்குமா, நாக்கால அதை பத்தி சொன்னாலே தித்திக்குமா, அப்படி இருக்கக்கூடிய கரும்பு. பாகவதம் சொல்லும்போது மிகம கல்பத்தரோர் கலித்தம் பழம், பழம் தான் வேதம்ங்கிற விஷயத்துல விழுந்ததுங்கிறார். ஆனா மிகம கல்பத்தரோர் கலித்தம் பழம் சுகமுகார் அமிர்த திரவ சம்யுதம், ரசமா இருக்கு பிபத அப்படின்னு சாப்பிடுன்னு சொல்லாம குடியினர். எது வழியானா காது வழியா அப்படிங்கிறார். எப்படி காது வழியா பாகவதத்தை குடிக்கணுமோ இந்த பழத்தை இந்த கரும்பை கண்ணு வழியா குடிக்கணும், கண்ணு வழியா கடிக்கணும், அப்படி கடிச்சு அந்த ரசத்தை கண் வழியா பருகணுமா. அதனால சொல்றார் கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாரே, அப்படி பார்த்த இத்தனை நாள் வரைக்கும் இன்னி வரைக்கும் இந்த லௌகீக விஷயங்களே பார்த்து 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 அந்த அல்ப சுகங்கள்ல போய் ஈடுபட்டு இருந்த இந்த கண்ணுக்கு இன்னைக்கு உன்னை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம், இந்த ஆனந்தத்தை கண்ட கண்ணினை கழிக்குமாறேனா இதுக்கு இந்த கண்ணு அடையக்கூடிய இந்த ஆனந்தத்தை சொல்லவே முடியலங்கிற. ஏன் சொல்லவே முடியலன்னு, அது எப்படியாவது எப்படி இருக்கு அந்த ஆனந்தம் அப்படின்னா இந்த கண்ணோட ஆனந்தம் இந்த கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். ராமாயணத்துல ராவண ராமர் யுத்தம் சொல்லும் பொழுது எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போது வால்மீகிக்கு சொல்ற வார்த்தையெல்லாம் போயிடும். என்ன சொன்னா ராமராவண யுத்தம் எப்படி இருந்ததுன்னா ராமராவண யுத்தம் மாதிரி இருந்தது அப்படின்னு, வேற கம்பேரே பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதிரி இங்க சொல்றா என் கண்ணு எப்படி ஆனந்தப்பட்டதுன்னா என்னோட வலதுக்குன்னு எவ்வளவு ஆனந்தப்பட்டதோ அந்த மாதிரி இடது கண் ஆனந்தப்பட்டதுன்னு சொல்லாமே தவிர வேற ஒண்ணுமே சொல்ல முடியல. கண்ணு ஆனந்தப்பட்டது, கண்ணு ஆனந்தப்பட்டதுன்னு கண்ணு என்னவோ தனியா அது ஆனந்தப்பட முடியுமா? இப்ப என் கண்ணான பார்த்தா நான் தானே ஆனந்தப்படணும், அப்ப ஆழ்வார் தான் ஆனந்தப்பட்டேன்னு சொல்லாம என் கண்ணு ஆனந்தப்பட்டதுன்னு சொல்றாராம். ஏன் அப்படின்னு சொல்ற அந்த கண்ணுக்கு இந்த பெருமானை பார்த்துட்டு தனியா சைத்தன்யம் வந்துவிட்டான். வழக்கமா இந்த உடம்புல சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் ஜடம், அந்த சைத்தன்யத்தை வச்சுன்னு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்க இந்த ஆழ்வார் சொல்ற அந்த கண்ணுக்கே சைத்தன்யம் வந்து என்னோட பர்மிஷனே இல்லாம அதுவே கழிச்சுட்டு இருக்குங்கிற, அது தனியா ஆனந்தப்பட்டு இருக்கான். இது ஆயிடுமான்னா இந்த மாதிரி துக்கப்பட்டுதே. தசரத்தை ராமதிரா அந்த கடவி போனப்போ சொல்றார் ராமோமே அனுபவத்தான் திருஷ்டிங்கன்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். இத அது எங்கன்னா ராமர் வந்து வனவாசம் போனதுக்கு பிறகு கௌசல்ய அந்தப்புரத்துல அப்படியே படுத்த படிக்கா இருக்கார் தசரதர். அப்ப சொல்றார் அவரு கண்ணே தெரியாம போயிடுது. ஏன் கண்ணு தெரியாம போயிடுதுன்னா என் கண்ணு ராமனோட போயிடுது அப்படிங்கிற, அது என் கூட இருக்கு அதுக்கு விருப்பம் இல்ல, என் கண்ணோட மணியான ராமன் போனா அதனால என் கண்ணும் அவனோடயே போயிடுது அப்படின்னு சொல்ற மாதிரி துருவன் எப்படி பகவான பார்த்த சஞ்சீவயத்தி அகில சக்திதரஸ்வதாம் நான்னு இந்திரியங்களுக்கெல்லாம் நீ ஜீவனம் கொடுத்த இவங்கெல்லாம் உன்னை பார்த்து கடிக்கிறதுன்னு சொல்றாரோ, பெருமாளுடைய அந்த இனிமை அந்த கரும்பின் இனிமை எப்படி இருக்குன்னா அந்த கண்ணே அப்படி கடிக்கிறதான் அது சொன்னார். அடுத்த பாசத்துல சொல்றார் இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனி இருந்து அணைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. இனி திரை திவளை மோத எரியும் தன் பறவை மீதே அப்படின்னு நம்ம பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகா சொல்ற, பெரிய சமுத்திரத்துல படுத்துட்டு இருக்க எங்க அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடியே பிரளய ஜலத்துல படுத்துட்டு இருந்தா பெருமாள் காரணோதகம்னு பேர் இருக்கு. அந்த பிரளய ஜலத்துல படுத்துட்டு இருக்கும்போது அந்த பிரளய ஜலம் திவிலை மோத அப்படி பொங்கி 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 அந்த அலைகள்லாம் அப்படி பெருமாளை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுமா அப்படிங்கிறார். அப்படி இனி திரை திவிலை மோத எரியும் தன் பறவை மீதே அப்படின்னு பிரளய ஜலம் பொங்குறது இல்ல பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்க, அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் போது இங்க சொல்ற இந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் துள்றமா, மீன்கள் எல்லாம் இதை துள்ளி துள்ளி என்ன பண்றதுன்னா பெருமாளை பாக்குறதாம்,
ராமாயணத்துல மிதிலா நகர பிரவேசம் பண்ணிட்டு இருக்கார் பகவான் இளைய பெருமாளோட. அப்ப சீதா பிராட்டி பார்த்தால் அப்படிங்கறதெல்லாம் அனுபவிச்சு அப்ப சீதைக்கு கல்யாணம் அப்படின் பொழுதும் இவர் இந்த மிதிலையில இப்படி நடக்கும் பொழுதும் அங்க மிதிலா ஜனங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி கம்பன் சொல்றார், அவனா இது யாரு யாருன்னு பேசிக்கிறான், அப்படி இருக்காரே இவர் யாரு. அப்ப சொல்றார், தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே பொருவும் என்பார், வயலுடை துலகம் என்பார், மானுடன் நல்லன் என்பார், கயல் பொறு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். அப்ப இவெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்கா, இவர்களோட கண்ணெல்லாம் மீன் மாதிரி இருக்கா, துள்ளி துள்ளி இவர்கள் எல்லாம் ராமரை பார்த்தது அப்படி இருக்குன்னா சொல்றார், கயல் பொருள் கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார்னு. அந்த பார்க்கடல்ல அவர் படுத்துட்டு இருக்கும்பொழுது அந்த மீன்கள்லாம் அப்படி துள்ளிதான், துள்ளி என்ன பண்ணிட்டு அப்படி துள்ளி பெருமாளை பார்த்தா பெருமாள் கண்ணு அழக பார்த்துட்டும் அதுல அப்படியே மயங்கி போய் நினைச்சுக்கிறதா, ஆஹா நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அழகு இந்த இந்த மீன் கிட்டே தான் வந்திருக்கு போடுறது, பெருமாள் கண்ணு மீன் மாதிரி இருக்கான், அதை பார்த்து நினைச்சுக்கிறதா நம்ம மாதிரியே ஒரு மீன் அங்க இருக்கே, இந்த மீனுடைய மீன் கண்ணுடையவர் இங்க பட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கோமோ, இன்னும் ஒரு கால் இந்த மீனோட ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த இடத்துல மீன்களா அப்படி தெரியறதோ அப்படின்னா தோண, நம்மளை போலே இது ஒரு மீனோ அப்படின்னா பாவிக்கிறதா அப்படி நினைச்சு நினைச்சு துள்ளி துள்ளி பகவானுடைய அந்த கண்ணு அழக பார்த்து அந்த மீன்கள் மயங்கிறதுங்கிறாரே அத மாதிரி சொல்றார், இனி திரை திவளை மோத தெரியும் தன் பறவை மீது தனி கிடந்து அரசு செய்யும். அந்த பிரணய தினத்துல பட்டு இருக்கும்போது பகவான் எப்படி இருக்கான்னா ஒருத்தனா தான் ஒருவனே இருக்கான் அப்படிங்கிறார். பாகவதத்திலயும் பகவானே சொல்றான், ஆம் ஏவாசம் ஏவாகிரே நான் அந்நத் அசத்புரம் அப்படின்னா சசத் பரம் அப்படின்னு நான் ஒருத்தனே ஆம் ஏவ நான் மட்டும்தான் இருந்தேன்னு தனி கிடந்து, தனியா இருந்தா யாரு அரசு பண்றது, தனி கிடந்து அரசு செய்யும்னா யாரு அரசு ஆளு யாரு ஆள்றது இல்லையா. அதுல பகவான் என்ன பண்ணா, தனியா இருந்த போதிலும் அந்த ஜீவர் கோஷ்டியெல்லாம் பார்த்தான், அவர்கள்லாம் சம்சாரத்தையே இன்னும் தன்னை அடையாம தன்கிட்ட இருக்கிற பிரளயத்துல பகவானே நம்ம அடைஞ்ச போதிலும் அவனை அடைஞ்சதான் ஆகாது, தூக்கத்துல இருக்க மாதிரி தூக்கத்துல குழந்தை அம்மா மண்டியில இருக்க மாதிரி அது குழந்தைக்கு அம்மா மடியில இருக்கோன்ற சுகம் தெரியாது இல்லையா. அப்படி இருக்கிறதுனால பகவான் திரும்பி சிருஷ்டி பண்ணி அந்தந்த ஜீவனோட பூர்வ கர்மானுசாரம் அந்த ஜீவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திரும்பி தன்கிட்ட வருத்துட்டு அப்படி பண்ணி அரசு செய்யும் அப்படின்னா. ஆனா இந்த இந்த வரிக்கே அவன் விரிவாசன பிள்ளை பிரணயஜலத்தையும் விட்டுட்டார், பார்க்கடலையும் விட்டுட்டார், எதை எடுக்கிறார் அப்படின்னா அங்கெல்லாம் எதுக்கு போகணும், இனி திரை திவலை மோதும் எரியும் மோத எரியும் தன் பறவை மீதே அப்படின்னு கடையோ பார்க்கடலோ இல்ல இங்க திருவரங்கத்துலதான் பெருமாள் அப்படி படிச்சுட்டு இருக்க, எங்கடா எங்கெங்க அப்படி ஜலம் பொங்கி அப்படி திவளை மோத அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னா காவேரி அப்படி பொங்குறாளாம் பெருமாளை பாக்குறதுக்கு, உபய காவேரி அப்படி ரெண்டா அப்படி சூழ்ந்துட்டு அப்படி பெருமாள் அப்படி பாக்குறதுக்கு அவள் குதிக்கும் பொழுது திவளை மோத அப்படியே அதுல இருந்து ஒரு முத்தா பெரிய திவளை கிளம்பி அது அப்படியே சிதறி முத்து முத்து முத்தா பெருமாள் திருவடியில போய் மோதர்தான். அத சொல்ற இந்த இடத்துல இனிதிரு இனி திரை அப்படின்னு சொன்னது இனிது திரை அப்படின்னு பிரிச்சுக்கணுங்கிற இனிய திரை, இனியா இருக்கக்கூடியது இனியதா இருக்கக்கூடியது அப்படி பிரிச்சுக்க வேண்டியது இனி திரை இனிது திரை திவளை மோத. அப்ப காவேரியா அப்படி கொந்தளிச்சு அவளே சமுத்திரம் மாதிரி இருக்கா, குளிர்ச்சியா இருக்கான். அப்ப இந்த இடத்துல பெருமாளோட சரணத்தை அந்த முத்துக்களா உதிரும் பொழுது எப்படி சொல்றாரு மோதிங்கிற, ஏன் மோதின்னு சொல்லணும், ஏன் மென்மையாதானே விழுவா, அது போய் மோதி ரொம்ப மென்மையாதான் விளராளா காவேரி அம்மா என்னவோ, ஆனா அது மோதரா மாதிரி இருக்காங்க, ஏன்னா பெருமாளோட திருவடி அவ்வளோ மிருதுவா இருக்கான், அவ்வளோ மிருதுவா இருக்கான், அது இருக்கிற மிருதுவுக்கு பார்த்தா எப்படின்னா அதே திவளை மோதி அப்படின்னு சொல்ற மாதிரி. நம்ம ஏற்கனவே இதை சொன்னோம், சுக்கர் எப்படி ராமாவதாரம் சொல்லும்போது பாணி பாணி ஸ்பர்ஷாட்சமாபியாம் அப்படின்னு ராமரோட திருச்சரணங்களை அப்படி சீதா பிராட்டி தொட்டா பிராட்டி கை விரல்கள்லாம் அப்படியே தாமரையாட்டம் அப்படி சுக்குமாரமா இருக்கும், அதுவே அவளே சுக்குமாரிதான், அப்படி இருக்கும்போது அவள் தொட்டாலே அந்த திருவடி செவந்து போயிடுமா, அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் நீங்க சொல்ற மேனா சுவாமி பிரிவத்தை அப்படி இருக்கிறார். நம்ம போய் பகவான அண்டி இருக்கணும்னு சொல்லும்பொழுது அவரை பத்தி சொல்ற, தெருவிலே அறக்கற் போன் செற்ற நம் தேவகனா, யார் தெரியுமா ராவணனை வதம் பண்ணவர் அப்படின்னா சொல்லிட்டு இப்ப வந்து அந்த இனிமையை இந்த இடத்துல அனுபவிக்கிறதுனால அப்படியே சுக்குமாரனா இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த திவளை மோத அப்படின்னு தனி கிடந்து அரசு செய்யும். தனி கிடந்துன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா
அந்த பரமபதத்துல அத்தனை நித்திய சூரிகள்லாம் இருக்க அவர்கள் எல்லாம் விட்டுட்டு நமக்காக தனியா இங்க வந்து படுத்துட்டு இருக்காராம். தனி கிடந்து அதனால எதுக்காக அப்படின்னா இங்க சொல்றார், தனியேன் வாழ் முதலே என்பான் ஒரு தனியனை கிட்டுமோ. திருவாதி மொழியில அவர் சொல்றார், தனியேன் வாழ் முதலேன், ஒரே ஒரு ஆள் வரமாட்டானான்னு அவர் தனியா வந்து படுத்துட்டு இருக்காரு. தனி ஒரு ஆள் வரத்துக்காக, தனி ஒரு ஆள் தன்னை பார்க்க வந்துட்டா போதும்னு தனியா இங்க படுத்துட்டு அரசு செய்யும். ரங்கநாதன் கிட்டயே செங்கோல் உண்டு, செங்கோல் உடைய திருவரங்க செல்வரார் அப்படின்னு சொல்றார். அப்படி செங்கோல் உடையவர் பெருமாள், அதனாலதான் ரங்கராஜன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ரங்கராஜன் பாடும்பொழுதும் ராஜராஜ ராஜ ராஜ ராஜசேகரா ரங்கராஜ தேவராஜ ராஜ சுந்தரா, ராஜ 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 ராஜசேகரனா ரங்கராஜனா அப்படிதானே இருக்காரு. அதனால தனி கிடந்து அரசு செய்யும். என்ன அரசு பண்றார் பெருமாளை கப்படுத்தி செங்கோலை வச்சுட்டுனா நம்மளுடைய மமகாரத்தையும் அகங்காரத்தையும் எடுக்கிறாராம், அத களையறாராம். அது களையறதுதான் நம்ம நீ உன்ன சேர்ந்தவன் இல்ல, நீ என்ன சேர்ந்தவன் திருத்துறதுதான் அவர் பண்ணக்கூடிய அரசாம். அது எப்படி பண்றார் அப்படின்னா, தாமரை கண்ணன் அப்படின்னு தன்னுடைய ஏதோ பிரம்மாஸ்திரம் எல்லாம் வச்சுட்டு அந்த அரசை செய்யலையாம். அதுக்கு ஒரு தனியா ஒரு அஸ்திரம் வச்சுக்கலையா, என்ன அஸ்திரம், கட்டாட்ச மாத்திரம், பெருமாளுடைய அந்த தாமரை கண், அது ஒண்ணு போதுமே. நம்ம அகங்காரம் அமக்காரம் அழியறது கோபிகள்னா ராசத்தும் பொழுது ராசம் ஆடுறான் கிருஷ்ணன் அவன் அவளோட முதல்ல, அவன்தான் கூப்பிடுறான். அவன் கூப்பிட்டு யார் காதுல அது விழுந்ததோ, இட்ஸ் கால் ஆஃப் பகவான். அப்படிதான் வேணுகானம் பண்ணி வேண்டியவாளை கூப்பிட்டுட்டான். அப்படி வேண்டியவாள்லாம் அவன் கூப்பிட்டுட்டு ஒரு ராசம் பண்ணும்போது அந்த ராசத்துலயே அவளுக்கு ஒரு பெருமை வந்துதான். ஏன் அப்படின்னா, பேர்பட்ட பகவான் நம்மளோட ஆடுறான், யாருக்குதான் வராது. அது வராம இருந்தா கிடைச்ச வெப்பத்தோட அருமை தெரியலன்னு ஆயிடும். அந்த அந்த மதம் கூட இருக்கக்கூடாதுன்னு பெருமாள் மறைஞ்சுட்டாராம். இப்ப பாடுறா, எங்களுக்கு ஏதோ கர்வம் ஏற்பட்டுது, அந்த கர்வபங்கத்துக்காக நீ மறைஞ்ச அப்படின்னா கூட கண்ணா அவ்வளவுதான் நீ கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்லையே. நிஜஜனஸ்மய துவம்சனஸ்மித அப்படின்னு எங்களுக்கு ஒரு கால் கர்வம் இருக்குமானா, எங்க அழகுலையோ இங்க நாங்க அப்பேற்பட்ட அழகிகள், எங்ககிட்ட பகவானே வாங்கினான்னு ஒரு கால் எங்களுக்கு கர்வம் இருக்குமானால், அந்த கர்வம் அழியறதுக்கு கண்ணா நீ ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும். நீ ஒரு சிரிப்பு சிரிச்சியானா அந்த க்ஷணம் வித ஜனஸ்மய துவம்சன ஸ்மித, அந்த ஸ்மிதம் அந்த ஒரு சின்ன சிரிப்பு எங்களோட அத்தனை பேரோட அழகையும் சேர்த்து மூட்டை கட்டி வச்சா, உன் சிரிப்பு ஒரு துளி ஒரு துளி அப்படி வச்சுட்டா அதுக்கு இந்த அழகெல்லாம் ஈடாகுமா, இந்த கர்ப்பபங்கம் அந்த க்ஷணமே ஆயிருக்குமே, அதை விட்டுட்டு நீ எதுக்கு கிளம்பினேன்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல பெரிய பெருமாள் நம்மளுடைய அகங்கார அமகாரங்களை எப்படி எடுக்கிறாருனா, தாமரை கண்ணன் அப்படி தன் கண்ணால இது வரைக்கும் யாராவது ஒருத்தனாவது ஒருத்தரையாவது பிடிச்சு போட்டிருக்காரா பெருமாள் அப்படின்னா, எம்மான் நான் நான் தோற்று என்னை எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிற வியாக்கியான அந்த பார்வைக்குள்ளதான் நான் வந்து அந்த தாமரை கண்ணோட அழகுல பார்த்துதான் நான் 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 எம்மான் அப்படின்னா என்னன்னா, நான் தான் ஜீவ ஜீவர்களையே கோட்டி கடைசியில இருக்கக்கூடிய ரொம்ப நீச்சனான ஒரு ஜீவன், எனக்கே பகவான் கிருப பண்ணி என்னையே சேர்த்துட்டான் அப்படின்னா இதுக்கு மேல என்ன என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு எம்மான் அப்படின்னா, கனி இருந்து அணைய செவ்வாய், இந்த தாமரை கண்ணும் இந்த கனி செவ்வாயும் திருமாலையிலேயே அத்தனை வார்த்தையை சொல்லிட்டார். அத்தனை ஆழ்வார்கள், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், நம்ம ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் விடாம இந்த கண்கள்லையும் இந்த செவ்வாயிலையும் எழுகின்றது என் நெஞ்சமேன்னு அதுக்கு நாடையே போறதுங்கிறார். இங்க சொல்றார், இந்த கண்களால மமக்காரத்தை யார் நீக்க பெற்றாலும் அவர்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு செவ்வாய் எப்படி இருக்கு, கனியாட்டம் சிவந்து இனிய அதரம் இருக்கான். அது எப்படி சொல்றார், கனி இருந்து அணைய அப்படின்னா, மத்த கனிகள்லாம் இன்னைக்கு இருக்கும், அது ரொம்ப நாள் சாப்பிடாம விட்டா அது வந்து அழிஞ்சு போயிடும் இல்லையா, அப்படி இல்லாம இருந்து அப்படின்னு நித்திய வஸ்துவா இருக்கான். இந்த கனியும் நித்தியமா இருக்கு, அது இருக்கக்கூடிய அந்த கனி சொல்றார், கனி இருந்து அணைய செவ்வாய் கண்ணனை கண்ணனை கண்ட கண்கள் அப்படின்னு, அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் அப்படின்னார். கண்ணனை ஏன் கண்ணனை அப்படின்னா, கண்ணழகு உடையவன் அதனாலேயே கண்ணன், நம்ம கண்ணுக்கு அழகு கொடுக்கக்கூடியவன் அதனால கண்ணன், இந்த கண் படைச்ச பயன் அவனை பாக்குறது தான் அதனால கண்ணன். அக்ஷண்வதாம் பலமிதம் இந்த பரம்விதாமகா அப்படின்னு இந்த கண் படைச்ச பயன் அதுதானே, அதனாலதான் பாடும்பொழுது கரியவனை காணாத கண் என்ற கண்ணே, கண்ணிமைக்கு காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே, கரியவனை காணாத அந்த கண்ணனை காணாத கண் என்ன கண் மேல சொல்றார், கண்ணிமைக்கு காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே,
அப்படி பாக்குறா கூட கண்ணை அமைச்சு பார்த்தா அது என்ன கண்ணா அப்படிங்கிற கோபிகள் மாதிரி பாக்கணுமா, கோபிகள் சொல்றா இல்லையா சிமிட்டக்கூடாது சிமிட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி கூட பாக்க, அப்படி இல்லாம அப்படி பாக்கணும் தான் கண்ணன். கண்ணன்னா ரங்கன்னு சொன்னா இல்லையா, பெரிய பெருமாள இந்த பாசுரங்கள்ல பாத்துன்னு வரும்போது ராமரா அனுபவிக்கிறார், கண்ணனா அனுபவிக்கிறார். ஆனா இங்க பிரிச்சு சொல்ற வியாக்கியானத்துல இங்க பிரிச்சு சொல்றார், பெரிய பெருமாள் தான் கண்ணனா, நம் பெருமாள் தான் ராமரா. ஏன் அப்படின்னா அதுக்கு இங்க சொல்றார், யசோதை பிராட்டி பிள்ளை மனம் கன்றாமல் தீம்பிலே கை வளரும்படி வளர்த்த மொசு மொசு பெல்லாம் போற்றி இருக்கும் பெரிய பெருமாளை கண்டால் அப்படின்னு இவ்வளவு அழகான வியாக்கியானம். என்னன்னா கண்ணன் என்ன பண்ணுவான், அடிக்காத லூட்டி கிடையாது, அடிக்காத லூட்டி கிடையாது, வீடு வீடா வீடு வீடா போய் வெண்ணப்பாலெல்லாம் திருடின்னு வந்து அவர் அவர்கள்லாம் வந்து இவகிட்ட குத்தம் சொல்ல, கண்ணன் இப்படி பண்ணா பண்ணான்னு சொல்ல, இவ மட்டும் என்னன்னா அன்னைக்கே சொன்னாலே அவ ஒத்துக்கவே மாட்டாள், அவ பண்ணிருக்கவே மாட்டான். ஏண்டி எங்க ஆத்துல எங்க வீட்டுல இல்லாததா, எங்க வீட்டுல அத்தனை மாடு இருக்கு, அத்தனை கந்து இருக்கு, அத்தனை பால் இருக்கு, அத்தனை தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, இவனுக்காகவே கடைஞ்சு கடைஞ்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் சாப்பிடாம உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவானா அப்படின்னு திட்டி அமிச்சுட்டும் இங்க வந்து என்னன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு உருண்டை கொடுத்தா இவன் நிஜமாவே அங்க போய் ரெண்டு பானை வெண்ணெயை சாப்பிட்டு வந்திருப்பான், அப்படி சாப்பிட்டு வந்தாலும் இவன் ஒரு உருட்டி கொடுத்தா அதையும் சாப்பிடுவான். அப்ப சொல்லுவானா பத்தியா, நீ சொன்ன மாதிரி ரெண்டு பானை வெண்ணெய் சாப்பிட்டா அவ குழந்தைய சாப்பிட முடியுமா, இவன் வந்து உலகம் உண்ட பெறுவா என்ன தெரியாம காமிச்சு கூட காமிச்சிருக்கான் கண்ணன், அப்ப கூட மறக்கடிச்சிடுறான் இல்லையா, அவனுக்கு தெரியல. அதனால அவன் சொல்ற எப்படி இந்த குழந்தை ஒண்ணுமே பண்ணாதுன்னு அவனுக்கு இந்த மாதிரி பாலு பாலு அந்த வள்ளல் பெரும் பசுக்கள்ங்கிற அண்டாள் அப்படி பால் கொட்டுறது அந்த இடத்துல, அந்த அத்தனை பாலையும் குடிச்சு அந்த தயிரை குடிச்சு அந்த வெண்ணைய சாப்பிட்டு அந்த குழந்தைய அப்படியே எப்படி இருப்பான் கண்ணு, அப்படியே முசு முசுன்னு இருப்பானோ, இங்க வயசாகி பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரே அவரை பார்த்து அப்படி சொல்ற. ஏன் அப்படின்னா சின்ன வயசு சாப்பிட்ட வெண்ணெயெல்லாம் இன்னும் திரண்டு இருக்கான் உடம்புல அப்படி, அதுல பெரிய பெருமாள் பச்சைமா மலை போல் மேனின்னு அப்படியே மொசு மொசு மொசுன்னு இருக்கிறத பார்த்தா இது வந்து பட்டர் இப்படிய சொல்லுவார்னு அவன் பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிறார். அப்படி அந்த பெரிய பெருமாளை பார்த்தா எப்படி இருக்கான், கண்ணன் மாதிரி இருக்கான். ரொம்ப பெருமாள் எப்படின்னா அந்த ராமர் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் செல்லம் இது செல்லம் கெடுத்து கொடுத்து கெட்டு அப்படி குட்டிச்சவரை ஆக்கி வச்சிருந்தா யசோதை அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ராமருக்கு எப்படின்னா வசிஷ்டாதிகள்லாம் தான் வளர்த்தா இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாலும் அதனால வட வட வடன்னு நம்பெருமாள் வந்து அப்படி கம்பீரமா இருப்பாராம். அதனால அவர் ராமரா இவன் கண்ணனா, அதனால சார் கண்ணனை கண்ட கண்கள் இப்படி இந்த கண் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா முக்காலம் லௌகிக விஷயங்கள்ல பார்த்து அப்ப இன்னைக்கு பகவான பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப காலம் நம்ம கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு சொத்து தொலைஞ்சு போயிடுத்து, பல வருஷம் கிடைக்கல, திடீர்னு ஒரு நாள் கிடைச்சதுன்னா அது பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், அப்படி இருக்கான் கண்ட கண்கள் பனி அரும்பு உதிருமாலோ. அது பார்த்தா எப்படி இருக்கு, நான் பக்தியால இந்த பிரேமையால ஆனந்தத்தால குளிர்ச்சியா கண்ணிலேருந்து கண்ணீர் வருதான், அந்த பக்தி தான் வேணும் இல்லையா. நயனம் கத அஷ்டுதாரையா வதனம் கத்கத ருத்தையாகிறான்னு இன்னைக்கு நான் நாமம் சொல்லும் போது என் கண்ணுல அப்படி தண்ணி வரும் அப்படின்னு வேண்டி அப்படின்னு கேக்குறார் மகாபிரபு. அப்படிங்க சொல்றாரு, பனி அரும்பு உதிருமாலும் அந்த அதே கண்ண அது தேங்கறதான் கண்ணீர் பெருமாளை பார்த்து அந்த பக்தி ஊற்றுனால. ஆனா அது சிந்த விட மாட்டேங்கிறான், ஏன் அப்படின்னா அது சொட்டி எடுத்துனா யாராவது பார்த்து ஆஹ் இவர் இப்படிப்பட்ட பக்தர் போடுறதுக்கே தோணிட போறதே தெரிஞ்சிட போறதே அப்படின்னு அதை அடக்குறானா. ஆனா அதை அடக்கினா கூட அது பேரன்புனால அது அடங்காம ஒரு துளி உதிர்ந்துடுத்தான், அதை பார்த்து உதிருமாலும் ஆஹ் இது விழுந்துடுத்தே இதெல்லாம் பாத்துட போறாளே அப்படின்னு கவலைப்பட்ட இந்த இடத்துல உதிருமாலோ அதனை மீறி வரத பார்த்து சொல்றார், என் செய்கேன் பாவியேனே, எதுக்காக தன்னை பாவியும் சொல்லிக்கிறாருன்னா நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல, இப்படி கிருப பண்றே, இத்தனை கிருப்பை என் மேல் தகுமோ ஐயா, நப்பிணை நாதனே யமுனை துறைவனே, நான் எப்படி இருக்கேன், உண்டு உறங்கி ஒரு தொண்டும் செய்ய காலம் உருண்டோனதே என் ஐயா, ஒண்ணுமே நான் பண்றது இல்ல, எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அப்படி இருக்கும்போது இத்தனை கிருப்ப பண்றியே இத்தனை கிருப்ப பண்றியே அப்படின்னு குவாகம் தரித்திர பாப்பியான் குவகிருஷ்ண ஸ்ரீனிகேதனஹார் உச்சில அழுதா மாதிரி இங்க அழறார் அப்படின்னு சொல்ல இருக்க பெரியவாச்சான் பிள்ளையார் பிள்ளை இதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்றார். பனி அரும்பு உதிருமாலோன்னு அந்த ஆனந்தத்தினால ஆனந்த பாஷ்பம் கண்ணில் வர அப்படியே அது ஒரு செவ்வறு மாதிரி கண்ணை மறைக்க
பெருமாளை பார்க்க முடியாம போயிடுது. அதனால சொல்றாராம், என் செய்வேன் பாவியேனே. இப்படி பெருமாள் கிட்ட வந்து கை கெட்டுறது வாய் கிட்டாத மாதிரி கிட்ட வந்து அவனை பார்த்த க்ஷணம் அப்படியே ஆனந்தம் பொங்கி 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 அந்த ஆனந்தத்தை அடக்க முடியாம கண்ணுல ஜலம் பெருக அப்படியே கண்ணை திரையா மறைக்க, பெருமாளை பார்க்க முடியலையே, இப்படி கூட ஆகுமா, இப்படி ஒரு பாபம் பண்ணேனே அப்படிங்கிறார். பாவியேனன் என்னன்னா, இவ்வளவு காலம் பக்தி வறட்சியால பகவான தர்ஷனம் பண்ண முடியல, இப்போ பக்தி வெள்ளத்தினால பகவான் தர்ஷனம் பண்ண முடியல, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறாராம். இங்க பாவியேனே அப்படிங்கிறது நான் பண்ண பாவம் அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப ரசிச்சு சொல்லும்போது பாவியேனே அப்படின்னு சொல்லுவானாம். அப்படி சொல்றார் அப்படின்னு நீங்க எடுத்து சொன்னார். ஆச்சரியமான பாசனம், பெருமாளோட கிருப்பைய நினைச்சு நினைச்சு நமக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா பெருமாள் கிருப்பை பண்றார் அப்படின்னு சொல்ற இந்த 18வது பாசுரத்தோட நம்ம இந்த சத்சங்கத்தை இப்ப முடிச்சுப்போம்.